Hi friends, welcome back to my channel. Friends, இன்னைக்கு வீடியோல என்னன்னு பாத்தீங்கன்னா 2 days முன்னாடி நான் வீடியோ அப்லோட் பண்ணிருப்பேன். என்னோட wedding anniversary அப்போ தென்சிரிட்டி போயிருந்தோம் அப்படினு சொல்லிட்டு அன்னைக்கு தை வெள்ளின்றதனால இன்னும் 2 temple போனும். அந்த temple vlog நம்ம இப்ப கண்டினியூ பண்ணிக்கலாம். இது என்ன temple னு பாத்தீங்கன்னா திருச்சில இருக்க சமயபுரம் மாரியம்மன் temple தான். அன்னைக்கு தை வெள்ளின்றதனால சரியான rush. அந்த rush பார்த்துட்டு உடனே வந்து நின்னா வந்து சாமியை பார்க்க முடியாதுன்னு first வந்து நாங்க சாப்பிட்டு போயிட்டோம். டிஃபன் சாப்பிட்டு வந்து நம்ம லைன்ல நின்னுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டிஃபன் சாப்பிட வந்துட்டோம் ஹோட்டலுக்கு. நெக்ஸ்ட் டிக்கெட் வாங்கிட்டே நின்னுட்டோம் நாங்க லைன்ல. லைன்ல நின்னு இப்ப கோவிலுக்குள்ள வந்தாச்சு. இந்த கோவிலில் என்ன ரொம்ப அதிசயம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஓவியம் வந்து சுவர் ஓவியம் கிடையாது, அம்மன் கோவில் தளத்தில் வந்து வரைஞ்சிருக்காங்க. ரொம்ப 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 பிரம்மாண்டமாக இருக்குது இந்த ஓவியம். இந்த மாதிரி ஓவியத்தை நான் எந்த கோவிலையும் பார்த்ததே இல்லை. அவ்வளோ பெரிய அம்மன் வந்து வரைஞ்சிருக்காங்க. அந்த கோவில் தளம் எவ்வளோ பெரிதாக இருக்கோ அவ்வளோ பெரிய அம்மன் வந்து ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. சூப்பராக இருந்தது பார்க்கவே. எவ்வளோ அற்புதமாக அவ்வளோ அற்புதமான காட்சி அது. இப்போ அம்மன் கோவிலை பார்த்துட்டு இப்போ அம்மன் கோவிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ வேறு கோவிலுக்கு போயின்னு இருக்கோம். இப்போ எந்த கோவிலுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். திருச்சியிலிருந்து பக்கம் பக்கம் இருக்கிறதுனால அப்படியே வந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சி பஸ்ஸு பிடிச்சி கிட்ட கிட்டே இருக்கிறதுனால நாங்கள் அன்றைக்கி வந்து 3 டெம்பிளும் வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். அன்றைக்கி செம்ம ஜாலியாக இருந்தது எங்களுக்கு. ஸ்ரீரங்கம் கோவில்கிட்ட வந்திருக்கோம், அதனால் நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போவோம். ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சரியான ரஷ்ஷாக இருக்கும்னு சொல்கிறாங்க, போய் பார்க்கலாம். இந்த கோவிலில் அதிசயம்னு பார்த்தீங்கன்னா கோபுரம் தாங்க. சரியான கோபுரம், எப்படி சொல்லி வர்ணிக்கிறதுனே தெரியல. எல்லாமே ஒரு ஒரு அற்புதமாக இருக்குது. இப்போ நல்லபடியாக எல்லா கோவிலையும் தரிசனம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ லஞ்சு சாப்பிட வந்திருக்கோம். லஞ்சு சாப்பிட்டுட்டு இப்போ சென்னை கிளம்ப வேண்டியதுதான். என்னோடய இந்த வெட்டிங் ஆனிவர்சரி 3 கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். டேக் கேர், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.